ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தாங்க லாக்டவுன் போட்டாங்க அதனால் வந்து இந்த சண்டே வந்து எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது நான் வந்து சண்டே என்ன சமையல் பண்ணேன் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டின் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா செவன் தேர்ட்டி ஆகுதுங்க இப்போ வந்து நான் எழுந்திரிச்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுக்கிறேன் இது வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக டீ தூள் போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் காலையிலே கொஞ்சம் தலைவழிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சமாக இஞ்சி போட்டு டீ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து டீ வந்து ஆற்றி எடுத்துட்டேன் பசங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஆற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு மற்ற வேலை எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் பாருங்க அடுத்த வேலையாக வந்து நான் வந்து மீன் எடுத்திருந்தாங்க மீனை வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீன் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மதியானம் நம்ம பொறிக்கிற டைமில் நல்லா ஊறிடுக்கும் நான் வந்து கொஞ்சமாக வந்து மீன் மீன் பொறிக்கிற மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்ருக்கேங்க மீன் வந்து எப்போதுமே வந்து ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு வந்து மீன் வந்து க்ளீன் பண்ண அந்த அளவுக்கு தெரியாது ஹஸ்பண்ட் தான் வந்து எப்போதுமே வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம் அப்புடின்னா உங்களுக்கு வந்து மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது உதிராது நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் மீனில் வந்து ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாமே அப்ளை பண்ணியாச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மீன் வந்து ஃபுல்லாக ப்ளேட்டில் எடுத்து வச்சாச்சு இந்த வேலைலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க ரெண்டு பேருமே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் மீன் ஃபுல்லாமே வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு நல்லா ஆற வச்சிடலாம் நான் வந்து காலையில் வந்து டிஃபன் செய்கிறேங்க பூரி தாங்க அன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் பூரிக்கு வந்து பூரி கிழங்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் ஹீட்டாகவும் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிறேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துருக்கேங்க தாளிப்பெல்லாம் பொரியவும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருந்தேன் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து நான் கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பூரிக்கெழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து பூரியுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து பொதுவாக வந்து பூரி வந்து கொஞ்சம் சின்னதாங்க சின்னதாக தாங்க தேய்ச்சிப்பேன் நம்ம சின்னதாக தேய்ச்சிக்கும் போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க தேவைப்படும் இந்த இந்த மாதிரி இது ரெடி பண்ணி தான் நான் வந்து பொறிச்சு எடுத்துப்பேன் இப்போ பாருங்கள் நம்ம பூரியுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காலையில் வந்து டிஃபன் வந்து முடு மூவி பார்த்துட்ருந்தோம் புஷ்பன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆயிடுச்சுங்க நான் வந்து சாப்பாடு வந்து அரிசி வந்து ஒழ வச்சு விட்ருக்கேங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் நான் வந்து பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன் பாருங்கள் நான் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து டம்ளரில் ஊ ஊற்றி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டுவெல் தேர்ட்டிக்கு நம்ம இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டூ ஓ கிளாக் வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த டைமில் வந்து நான் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் பாருங்கள் பசங்க ரெண்டு பேரும் வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் சாதமே வந்து நல்லா வெந்துட்ருக்கு நான் வந்து அந்த கேப்பில் வந்து அரிசியுமே களைஞ்சி இதில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து சாதத்தை வந்து நம்ம அந்த சைடு வச்சுட்டு நம்ம வந்து குழம்புக்கு இருந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கடாயில் வந்து வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஆகவும் நம்ம வந்து கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்கள் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்னதாக வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கும் போது வந்து பூண்டுல பூண்டில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் இறங்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு ம குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயில் வதக்கும்போது நமக்கு வந்து மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும் இப்போ பாருங்கள் மசாலாவுமே வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் நான் வந்து கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து புளிப்பு சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நான் வந்து அந்த தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க நிறையா பேர் வந்து தேங்காய் சேர்த்துக்காம தான் வந்து மீன் குழம்பு பண்ணுவாங்க நான் வந்து தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து நிறையா இருக்கும் மறுநாளுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காவும் அரைச்சி எடுத்துட்டேங்க தேங்காவையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வரலாம் தேங்காவையும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் குழம்பு வந்து நமக்கு வந்து நல்லா கொதித்து வத்தி வரட்டும் நம்ம வந்து நார்மலாக வந்து மீன் குழம்பு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மீனில் உள்ள மீனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த இறங்கி இறங்கியிருக்கும் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகவே ரெடி ஆயிரும் அந்த பக்கம் பாருங்கள் நான் ரசமுமே வச்சு விட்டுட்டேங்க அடுப்பில் இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீன் வந்து சேர்த்துக்கிறேன் மீனை போது நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து மீனோட மண்டை அப்புறம் வந்து வால் அந்த ரெண்டு இருந்தாங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க பாருங்க குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவிடலாம் காலையில் வந்து பாத்திரம் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா நேற்று நைட்டு வந்து பாத்திரம் விளக்கிட்டு தூங்கினதுனால காலையில் வந்து பாத்திரம் இல்லை இது வந்து காலையில் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டா அந்த பாத்திரம்தான் இருந்தது டீ குடித்தது அதனால் இதையும் வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி புக் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது குழம்பு மீன் குழம்பு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து செஞ்சன்னைக்கு சா இருக்கிற டேஸ்ட் வந்து மறுநாள் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காகவே வந்து குழம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் செய்கிறது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து மீன் பொ மீனுமே பாருங்கள் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க நான் இந்த மாதிரி ஒரு தவா எடுத்திருக்கேன் நான்ஸ்டிக் தவா அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் ஹீட் ஆகவும் நம்ம வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தாங்க சாலோ ஃப்ரை தாங்க பண்ணி எடுத்துப்பேன் இதுனால் நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படாது எண்ணெய் வந்து மீதமாகாது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படும் அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெயை வந்து மற்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியாது அதனால் வந்து மீன் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி தான் பொறிப்பேன் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் கூட தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மீன் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு நான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வெளில எடுத்துக்கிறேன் இதே போல் நம்ம மீதம் இருக்கிற எல்லா மீனையுமே வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் அந்த மாதிரி ரெண்டு மூணு மூணாக அந்த மாதிரி தாங்க போட்டு பொறிச்சு எடுத்துப்பேன் பாருங்கள் இதையுமே வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்னமுமே வந்து விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப முறுகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து சா சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை அப்படின்றாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து குழம்பு செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து நமக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து டைம் ஆக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக ஆகிடுச்சி நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே திக்காயிடுச்சு இப்போ பாருங்கள் பாத்திரமே வந்து நான் வந்து சைட் பை சைடு விலைக்கு முடிச்சிட்டேங்க இப்போ வந்து நாங்கள் வந்து மதியானம் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா லன்ச் சாப்பிடும்போது டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு லாக்டவுன் போட்டால் இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது தாங்க மற்ற டைமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டேல வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான்வெஜ் எடுத்து கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் நான் நானும் பசங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாங்க சாப்பிடுவோம் இந்த லாக்டவுன் டைத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது ஒரு ஜாலியாக இருக்கும் போன டைம் வந்து லாக்டவுன்லேயும் இதே மாதிரி தான் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது அதே போல் பாருங்கள் இந்த இந்த வருஷமும் வந்து நாங்கள் வந்து இதான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து சேர்ந்து சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றது இது உண்மையிலே வந்து ஹாப்பியாக தாங்க இருக்கும் நான்வெஜ் வந்து நம்மளா செஞ்சு சாப்பிட்றத விட எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க சின்ன வய வந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நல்லா அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக அந்த பூனை எட்டி பார்த்துட்ருக்கு இது வந்து எப்போதுமே நாங்கள் வந்து நான்வெஜ் எடுக்கும்போது வருங்க ஆனால் நம்ம வந்து சாப்பாடு வச்சோம் அப்படின்னா சாப்பிடாது அதுக்கு வந்து சிக்கன் மட்டும்தாங்க ரொம்பவே பிடிக்கும் மீன் நாங்கள் அன்றைக்கி வச்சோம் அது வந்து சாப்பிடல பாருங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிக்கல பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஆகிடுச்சுங்க கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் வந்து டிவி பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி டீ டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து பாலாற்றிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி தாங்க இந்த சண்டே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ